ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் லைஃப் 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த காணொலி வந்து இந்த அல்சர் உள்ளவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. அல்சர் ஏன் வருது, எந்த இடங்கள்ல அல்சர் வரும், அல்சர் வர்ற இடங்கள் எப்படி இருக்கும், சோ நம்ம உணவு முறைகள் மூலமா அதை எப்படி வந்து சரி பண்ணலாம், ஏன் உருவாகுது, இந்த மாதிரியான பல விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், இந்த அல்சர் உருவாவதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் காரணம். யாருக்கு அல்சர் இருக்கோ அவங்க மட்டும்தான் அல்சருக்கு காரணம், மற்ற யாருமே காரணம் கிடையாதுன்றத முதல் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ அல்சர்னா என்ன, எப்படி இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு இந்த புளிச்ச ஏப்பம் வரும், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அறிகுறி ஸ்டார்டிங் அப்படின்னு வச்சுக்கோம். புளிச்ச ஏப்பம் வரும், சாப்பிட்டோம்னா ஒரு விதமான ஏப்பம் வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு 20 நிமிஷம் கழிச்சு வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த உணவு குழாயில ஒரு விதமான எரிச்சல் இருக்கும், நம்ம சாப்பிடும் போது ஒரு விதமான எரிச்சலான உணர்வு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் வந்து வலிகள் ஏற்படும், இந்த நெஞ்சு பகுதிக்கு இந்த எலும்போட எண்டுல இந்த இடத்துல ரெண்டு நெஞ்சு பகுதிக்கும் இந்த எலும்பு இடைப்பட்ட எலும்புல வலி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து அடுத்த அறிகுறி. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, சாப்பிட்டா உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும் இந்த குடல்லையும் இறப்பையிலையும் புண்ணு உண்டாவதுதான் வந்து அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு புண்ணு உண்டாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அல்சர் வந்து எங்கனக்குள்ள இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த நீங்க வாயில சாப்பிடுறீங்க இல்லையா, ஸோ இதை வந்து இங்கிருந்து இப்படி உணவு குழாய் போய் கீழே ஜீரணமாகி வெளியில போற அந்த இடம் வரைக்கும் இந்த உணவு குழாயோட வேலை இருக்கும். ஸோ இந்த பாதையில ஏற்படக்கூடிய புண்ணு தான் வந்து அல்சர் அப்படின்னு சொல்றோம். அது இறைப்பையா இருக்கலாம், குடலா இருக்கலாம், இல்ல இந்த பகுதிகளிலயா இருக்கலாம். ஸோ இதுல இந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலுவலுவலுன்னு இருக்கும். நீங்க பிறக்கும் போது ஒரு டைல்ஸை பாக்குறீங்க இல்லையா, டைல்ஸ் வந்து எவ்வளவு வலுவலுன்னு இருக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் உணவுகளாலையும் நம்ம செய்யும் தவறுகளாலையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தார் ரோடு மாதிரி ஆயிடும். அப்போ அவ்வளவு வலுவலுன்னு இருக்கிறதுல உணவு போறதுக்கும் சொர சொரன்னு இருக்க பாதையில உணவு போறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குமா, அந்த உணர்வு தான் உங்களுக்கு வலியை ஏற்படுத்தும், அதுதான் புண்ணாவும் இருக்கும். இந்த புண்ணை தான் எண்டோஸ்கோபி மூலமா வந்து செக் பண்ணுவாங்க, எந்தெந்த இடங்கள்ல அல்சர் இருக்கு அப்படின்னு இந்த புண்ணு உண்டாகிறதான் வந்து பார்ப்பாங்க. அதுக்கேத்த மாதிரியான மருந்துகள் கொடுப்பாங்க, உணவுகள் எடுக்க சொல்லுவாங்க, இதைத்தான் வந்து அல்சர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், புளிச்சையப்பமோ நெஞ்செரிச்சலோ அசிடிட்டியோ உங்களுக்கு இந்த அல்சரோ உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கவனம் இல்லாமல் இருக்கிறது, உணவுகள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் அக்கறை இல்லாமல் இருக்கிறது. சப்போஸ் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து அதிக ஒர்க்லோடு இருக்கு அப்படின்ட்டு காலையில் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து விரதம் இருந்துட்டு காலையில் ஃபுல்லாமே வந்து ஃபுட்டை வந்து தவிர்ப்பாங்க. இவங்களுக்கு அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க அமிலம் வந்து நீங்க சாப்பிட்டா அது செரிமானம் ஆகுறதுக்கு அமிலம் இருக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமிலம் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும், நீங்க சாப்பிடும் உணவு வந்து செரிமானம் ஆகுறதுக்கு அது உதவி செய்யும். நீங்க ஃபுட்டே உள்ள போடல, வயிற்றுக்குள்ள போடல அப்படின்னா அந்த அமிலம் என்ன செய்யும், உங்களுடைய குடல் பகுதியை சுத்தி அரிக்கும். ஸோ அரிக்கவுமே புண்கள் உண்டாயிரும், அது அல்சரா மாறிடும். இது வந்து உணவை தவிர்ப்பதனால ஏற்படும். ஒரு சிலர் மதிய உணவு சாப்பிட மாட்டாங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அல்சர் பாதிப்பு வரும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறா தான் அல்சர் பாதிப்பு வரும். இப்போ ஒரு நாள் தான் நான் சாப்பிடல எனக்கு அல்சர் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, வருஷத்துலேயே ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஆகிடுது, உங்களால் சாப்பிட முடியலன்னா அல்சர் வராது. இது தொடர் கதை ஆகும் போது உங்களுக்கு அல்சர் வரும், அதாவது 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் இதே மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அல்சர் வரும். அடுத்தது காரமான உணவுகள் சாப்பிடும் போது, எப்பயுமே காரமான உணவுகள் தான் எடுத்துக்கிடுவாங்க, ஸோ அவங்களுக்கு அல்சர் வரும். நேரம் தவறி சாப்பிடுவதனால, ஒரு நாளைக்கு 2 மணிக்கு சாப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு 4 மணிக்கு சாப்பிடுவாங்க மதிய சாப்பாடை, ஒரு நாளைக்கு 5 மணி கூட ஆயிரும். இதோ தொடர் கதை ஆகிட்டே வரும். ஸோ டெய்லி 1 to 2 இல்லை 12 to 1 இப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இல்லாமல் டைம் மாற்றி மாற்றி சாப்பிட்றது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிரேக் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்கள் வேலையில் இருக்கும்போது நீங்கள் டைம் மாற்றி மாற்றி சாப்பிடுவீங்க. ஸோ இதனாலையும் அல்சர் வரும். அடுத்ததான் நைட்டு பார்த்தோம் அப்படின்னா, நைட்டு விட்டு வெளுத்து கட்டுவாங்க, ஜங்க் ஃபுட் ஆகட்டும், ஸ்ட்ரீட் ஃபுட் ஆகட்டும், ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், ஸோ உடம்புக்கு பிரயோஜனம் இல்லாத உணவுகள் அதிக அளவில் எடுத்துக்கிடுவாங்க நைட்டு. ஸோ இவங்களுக்கும் வரும். நைட்டு லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு, லேட் நைட்டில் தான் சாப்பிடுவாங்க, 9 மணிக்கு மேலே தான் வந்து நைட்டு சாப்பாடே அப்படின்றவங்களுக்கும் அல்சர் வரலாம். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த மது பழக்கம், அளவுக்கு அதிகமான ஆல்கஹால், அதனுடைய எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபுட் காம்பினேஷனாலையும் உங்களுக்கு இந்த அல்சர் வந்து வரலாம். அவங்கெல்லாம் மது பழக்கத்தை இமீடியட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து இன்னொரு விஷயம், ஒரு சிலர் வந்து வெளியில் சாப்பிட மாட்டாங்க, வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க.
ஸோ இதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான பர்சன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களை ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். ஒன்னு ப்ராசஸ்டு ஃபுட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, இல்லைனா பாக்ஸ்ல அடைச்சது, டப்பால் அடைச்சது, டின்னு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபுட்டு வந்துச்சுன்னா அதுதான் வந்து பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடிய மக்களை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிலரை வந்து பார்க்க முடியுது. அந்த மாதிரி உணவுகளும் உங்களுக்கு அல்சரை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து தொடர்கதையா நீங்க தொடர்ச்சியா சாப்பிடும்போது உங்களுக்கு அல்சர் வரக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரி ஓகேவா, இப்போ இந்த அல்சர்னா என்ன, அல்சர் எப்படி இருக்கும், எந்த இடங்கள்ல வரும், இது என்ன மாதிரியான காரணங்கள்னால வருது அப்படின்றத பார்த்துடும். இது சரி பண்றதுக்கான மெத்தட் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. எப்படி இந்த அல்சர் வர்றதுக்கு நம்ம தான் காரணமோ அதே மாதிரி இதை சரி பண்றதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய உணவை நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த காலை உணவை சூரிய உதயத்தோட சேர்த்து ஒரு 2 மணி நேரத்தில் நீங்க சாப்பிடுங்க. அதாவது ஒரு 6 மணிலிருந்து ஒரு 8:30 வந்து நீங்க சாப்பிடுங்க. உங்களுடைய உணவுகளை காலை உணவுகளை முடிச்சிடணும். மதியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12 மணிலிருந்து ஒரு 2 மணிக்குள்ள உங்களுடைய மதிய உணவுகளை முடிச்சிருங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா 2 மணி நேரம் சொல்றேன். நீங்க எந்த 1/2 hour எடுத்துக்கிட்டாலும் சரி, 1 hour எடுத்துக்கிட்டாலும் சரி, 12 to 2 முடிச்சிருங்க. ஈவினிங் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி சூரியன் மறையும் போது அதனுடைய டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 7:30 நீங்க வந்து சாப்பிட்ருங்க. இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் அல்சர் உள்ளவங்களுக்கு. ஸோ அல்சர் உள்ளவங்க இந்த டயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இதை ரெகுலர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அல்சர் வந்து படிப்படியா வந்து மறையும், உங்க உடம்பு விட்டு போயிரும். அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான லைஃப் ஸ்டைல் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது இந்த பிரச்சனை உள்ளவங்க, நம்ம உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலுமே காலையில எடுத்துக்கக்கூடிய முதல் உணவு அதுக்கு மிகப்பெரிய மருந்தா அமையணும். இதுல நீங்க கவனமா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் காலை உணவு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில பட்டர் இருக்கு இல்லையா, இந்த பட்டர் நீங்க கடையில வாங்கினாலும் சரி இல்ல வீட்லயே வந்து செஞ்சிருந்தாலும் சரி, பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா எடுத்துட்டு வாயில போட்டு நல்லா மிதமான சூப்ல இருக்க தண்ணி, ஒரு டம்ளர் இல்ல 2 டம்ளர் தண்ணிய குடிச்சிருங்க. குடிச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் காலை உணவை நீங்க வந்து ஒரு 8:30 to 8:30 நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் உணவு. காலை உணவுக்கு அப்புறம் வந்து ஒரு 11:30 போல நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை பவுடரை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மோர்ல 1 டம்ளர் மோர்ல அல்லது 1 சொம்பு மோர்ல இதை போட்டு நல்லா கலக்கி விட்டு குடிச்சிருங்க. கருவேப்பிலையில இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து, அதுல இருக்கக்கூடிய அந்த மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உணவு குழாயில இருக்கக்கூடிய உங்களுக்கு மருந்தாகவும் உணவு குழாயை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு அமையும். இதனுடைய மோர் சேரும்போது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக அது வந்து செயல்படும் அல்சர் உள்ளவங்களுக்கு. ஸோ கண்டிப்பா இந்த முறையை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். சரி, அடுத்தது வந்து நாள் ஃபுல்லா குடிக்கிற தண்ணீர் இருக்கு இல்லையா, இந்த தண்ணீர் வந்து சீரக தண்ணீரா வந்து நீங்க குடிங்க. முதல் நாள் நீங்க வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, அதுல வந்து சீரகத்தை போட்டுருங்க, போட்டுட்டு ஊற வச்சுட்டு விட்டுருங்க. அடுத்த நாள் அதே தண்ணியை காலையிலேருந்து 4 முழுக்க வந்து 2 லிட்டரோ நீங்கள் 3 லிட்டரோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து குடிச்சிட்டே இருங்க. நாள் ஃபுல்லாக குடிக்கிற தண்ணீரை இந்த சீரக தண்ணீராக தான் இருக்கும். அடுத்த முறை வந்து என்னென்னா, 3 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்க இல்லையா, இந்த 3 வேளையும் சாப்பாட்டுக்கு அப்புறம் இப்போ ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஸ்பூனில் வந்து அந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க ஸ்வீட்டு, அதெல்லாம் எடுத்து நீங்கள் போடுவீங்க. அதை வந்து வயிற்றுக்குள்ளே போன உணவு வந்து செரிமானம் ஆகிறதுக்காக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சோம்பு எடுத்துக்கோங்க, பெரிய சோம்பு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஒரு டப்பாவில் போட்டு வேலைக்கு போனீங்கன்னா கொண்டு போயிருங்க. இந்த பெரிய சோம்பை நீங்கள் காலை மதியம் இரவு 3 வேளை நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும், சாப்பிட்டு முடித்ததும் இதை 1 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று அதை சாறு வர மாதிரி நீங்கள் நல்லா மென்று முழுங்கிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடிய அந்த சாறு உணவு குழாய்க்கு அவ்வளோ ஒரு மருந்தாக வந்து செயல்படும், உணவு செரிமானத்துக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அல்சர் உள்ளவங்க இந்த 4 முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மொதல் வந்து நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, காலையில் பட்டர் வந்து சாப்பிட்லாம் 1 ஸ்பூன், அடுத்தது 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி அண்ட் மோர் கலந்து நீங்கள் குடிக்கலாம். சீரக தண்ணீர் 4 முழுக்க குடிச்சிட்டு வரலாம். ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு அப்புறம் சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு மென்று நீங்கள் சாப்பிட்லாம். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அல்சர் பிரச்சனை வந்து சீக்கிரம் வந்து குணமாவீங்க, அல்சர் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இது உதவும். ஸோ இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நைட்டு ஸ்ட்ரீட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபாலோ பண்ணாமல் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸி அல்சர் பிரச்சனையிலேருந்து வெளிவந்துடலாம். உங்களுக்கு இந்த உணவு குழாயில் உடலில் இறப்பையில் இருக்க எல்லா பிரச்சனையும் வந்து முடிவுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைலில் உங்களால் வாழ முடியும். இதவே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. காலையில் பழங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் பழங்கள் மட்டும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அல்சர் பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும் விதத்திலையும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்குள்ள பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.